ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறது யுஆர்பே பற்றி தான் யூஆர்பே வந்து ஓப்பன் ஆகி ஒரு ஃபோர் ஃபோர் மந்த் ஆகுது சவுதி அரேபியாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதன் மூலயமா நம்ம இந்தியா நேபால் ஸ்ரீலங்கா பங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் எந்த கண்ட்ரிக்கு வேணால் இன்டர்நேஷ்னலில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இது மூலயமா நம்ம ஆன்லைனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜி சதாத் பேமெண்ட் எல்லாமே இதில் இருக்குது இதில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் ப்ளே ஸ்டோர்லாம் ஆப் ஸ்டோரில் போய்க்கோங்க அதில் போயிட்டு யூஆர்பேன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்டால் இருக்குது பார்த்திங்களா அதை இன்ஸ்டாலில் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கடுத்து இக்காமா நம்பர் நீங்கள் நேஷ்னல் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து அப்சர் ஐடி கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஓகே இப்போ மேலே ஓப்பன் இருக்க அது அது கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு லொக்கேஷன் அலோ பண்ண கேட்கும் அதை லொக்கேஷன் அலோவ் பண்ணி விட்ருங்க அதுக்கடுத்து க ஸ்டார்ட்னு இருக்கும் ஸ்டார்ட் அது கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணோடனே உங்கள் மொ நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நாலு நம்பர் உள்ள பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு மாதிரி அதுக்கடுத்து உங்களோடய அப்சர் ஐடிக்கு போய்டும் ஸோ இதில் வந்து உங்களோட வெப்சைட் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணோன்னே அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணோடனே போல் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை க்ளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் ஜாப் செக்டாரை க்ளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத அந்த ஜாப் செக்டாரில் நீங்கள் எந்த செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்கன்றது கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோடய எம்ப்ளாயர் நேமு அதுக்கடுத்து உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இப்போ எதன் மூலிமா வருமானம் வருதுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் சேலரி மூலிமா வருதுன்னா சேலரியை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய ஜாப் கேட்டகரி என்ன பொசிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இன்ஜினி எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்றது இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய இன்கம் ரேஞ்சை க்ளிக் பண்ணுங்கள் எவ்வளோ இருந்து எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வாங்குங்கன்றது கிளிக் பண்ணி விட்ருங்க கீழே ஐ எம் நாட் பொலிட்டீஷியன் ஆர் ரிலேட்டட் டு ஒன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் பண்ணுமான்னு கேட்குது எனபிள் வேணும்னா எனபிள் பண்ணிக்கோங்க வேண்டானா நாட் நவ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு உங்களோடய ப்ரொபைல் செக்ஷனுக்கு போங்க அதில் ப்ரொஃபைல் செக்ஷன்லாம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லொக்கேஷன் ரெண்டுத்தையும் எனபிள் பண்ணி விட்டுருங்க அதுக்கடுத்து நேஷனல் அட்ரஸ் இருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நேஷனல் அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்தோன்னே உங்களோடய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் இனிமேல் வந்து மணி ஆட் பண்ணி இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு சர்வீஸ் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க நல்ல ரேட் கொடுக்குறாங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்